அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் கவினியா. நான் இப்போது மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயை பாட்டு பாடப்போகிறேன். மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, மலர் பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. வரம் தரும் மன்னையே வணங்கினோம் முன்னையே, வரம் தரும் மன்னையே வணங்கினோம் முன்னையே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. ஒரு நோயும் தீண்டாமல் அணை போடு தாயே, நதிக்காய நேராமல் நீரூற்று தாயே. நன்னிலம் பார்த்து நீயே எளியோரை மகிழ்வாக வழி காட்டு தாயே, மரியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே. என் வளமான தாயே, பசித்தாகம் காணாமல் வயிறாக்கு தாயே. ரசிப்போர்கள் செவி தேடி இசை ஊட்டு தாயே, இசை பாட்டு என்றென்றும் இனிப்பாக்கு தாயே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. வரம் தரும் மன்னையே வணங்கினோ முன்னையே, வரம் தரும் மன்னையே மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. புகழ் செல்வம் நலம் கல்வி குறைவின்றி வாழ, புவி மீது இறை ஞானம் என எமையென்றும் வாழ, பொன் குறையாமல் வாழ. அருளோடு பொருள் பேத அறிவோடு ஞானம், தெளிவோடு தினம் காணும் நிலை வேண்டும் வேண்டும், அது திரளாக வேண்டும். வாழ வீடு பல நாடு பல தேசம் என்று உணராமல் வாழ்வோரை ஒன்றாக்கு தாயே, உறவோடு மகிழ்வோடு இமை மாற்று தாயே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே, வரம் தரும் மன்னையே வணங்கினோம். மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, மலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, மலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. குணம் வேண்டும் தாயே, குணம் வேண்டும் தாயே. நன்றி. திஸ் சாங் வாஸ் டெடிக்கேட்டட் டு மதர் பாண்டிச்சேரி பை கங்கர் அமரன். ஐ லவ் திஸ் சாங். இட்ஸ் அ மோரல் பூஸ்ட். தேங்க்யூ. பாராட்டுக்கள் கவினையா, இனிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். அம்மா நீங்க உரைய ஆரம்பிக்கலாமா? ஓகேங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த வாய்ப்பினை நல்கிய திரு முருகப்பன் சார் அவர்களுக்கும், இதை ஹோஸ்ட் செய்த திரு விஜயா மேடம் அவர்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஆன்றார்களும் சான்றார்களும் நிறைந்த இந்த சபையில் அன்னை எனக்கு அறிமுகமான பிறகு கிடைத்த சில அனுபவங்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்னையின் அறிமுகம். அன்னை வந்து எனக்கு எப்போ அறிமுகம் ஆனாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 2007 நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் ஐயா உதயமூர்த்தி ஐயா நேம்ல டாக்டர் MS உதயமூர்த்தி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கூல், அதுல நானு ஆசிரியையா பணிபுரிய வாய்ப்பு கிடைச்சது. அப்போ அந்த சமயத்துல அப்ப அந்த ஸ்கூல்ல இருந்து இயர்லி 2 teachers வந்து அரவிந்தா சொசைட்டி நடத்தக்கூடிய ஆல் இண்டியா எஜுகேஷனல் ஒர்க் ஷாப், அதுக்கு வந்து டீச்சர்ஸ் இயர்லி 2 teachers எங்க மேனேஜ்மெண்ட் அனுப்பி வைப்பாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த திரு பள்ளியின் தாளாளர் திரு கைலாசம் ஐயா அவர்களுக்கும் முதல்வர் திரு சுகுமார் ஐயா அவர்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க அந்த ஸ்கூல் மூலமா தான் எனக்கு மதர் அறிமுகமானாங்க. அப்ப வருஷம் வருஷம் 2 teachers அனுப்புவாங்க. அப்ப அப்பதான் நான் 2007 தான் நான் ஜாயின் பண்ணேன். அப்போ டீச்சர்ஸ் போயிட்டு வந்தாங்க, அதுக்கு அடுத்த வருஷமும் டீச்சர்ஸ் போனாங்க. அவங்க எல்லாம் போயிட்டு வந்து பேசும் பொழுது ஒர்க் ஷாப்பை பத்தி பேசுவாங்க, அதோட அன்னை அரவிந்தரை பத்தி இன்னும் சிறப்பா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அன்னையை பத்தி எனக்கு நான் கேள்விப்படுறேன். அரவிந்தரும் அன்னையும் பத்தி அரவிந்தர் வந்து நான் படிச்சிருக்கேன், நான் படிக்கும் பொழுது ஹிஸ்டரியில அரவிந்தரை பத்தி படிச்சிருக்கேன். பட் அன்னை வந்து எனக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் வந்து நான் கேள்விப்படுறேன். நானு அப்போ வந்து அவங்க பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் எனக்கும் ஒரு நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா போயிட்டு வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். அப்போ நம்ம இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டீச்சர்ஸ் அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி புது நியூ ஜாயின்லாம் கொஞ்சம் நம்ம 2-3 years ஆன பிறகுதான் அனுப்பி வைப்பாங்க. ஸோ அப்படியே போச்சு. அப்போ டீச்சர்ஸ்ல ஒருத்தவங்க சொன்னாங்க, அன்னையோட கண்களை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பிரமிழ் அவங்க ஈவன் டெலிவரி அப்ப கூட அவங்க அன்னையோட கண்களை வச்சுதான் நான் ப்ரேயர் பண்ணேன் என்னோட டெலிவரி அப்ப அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்ப ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது, கண்களுக்கு அவ்வளோ பவரா அப்படின்னு. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் அன்னை எனக்கு அறிமுகமானது அவங்களோட கண்கள் மூலமா தான். அப்பவே எனக்கு ஒரு ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு. அப்புறம் அது அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 years கழிச்சு என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு ஜெயசுதா அவங்களும் என்னோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இந்த வருஷம் நம்ம கேட்டு பார்க்கலாம், நம்ம அனுப்பி வைப்பாங்களான்னு கேட்டு பார்க்கலான்னு அவங்களோட அந்த ஒரு மோட்டிவேஷன் தூண்டுதல்ல தான் வந்து எங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சிது. நானும் அவங்களும் போறதுக்கு அப்ளிகேஷன் போட்டோம். அங்க அரவிந்த சொசைட்டிலிருந்து அது சிவகுமார் சார் தான் கோஆர்டினேட் பண்ணாங்க. அப்ப அவரு தான் மெயில் இது வந்து அப்ளிகேஷன் அக்செப்டன்ஸ் மெயில் வந்ததுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம். ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அங்க ரூம் எல்லாம் கூட புக் பண்ணாங்க, சமர்ப்பன் கெஸ்ட் ஹவுஸ்ல அவங்களே புக் பண்ணிட்டாங்க. அப்புறம் நாங்க சரி பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் எனக்கு போறதுக்கு. இதுக்கு இடையில இது ஒரு 2-3 months முன்னாடி இதெல்லாம் முடிவு பண்ணிடுவாங்க, ரெடி பண்ணிடுவாங்க. ஏன்னா அது வந்து ஆல் இண்டியா எல்லா ஆல் ஓவர் ஸ்டேட்ல இருந்தும் டீச்சர்ஸ் வருவாங்க. எல்லா ஸ்கூலுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. பை மதர்ஸோட பிளெஸிங்ஸ்ன்னு தான் சொல்லணும். எங்க ஸ்கூலுக்கு கிடைச்சது கூட தமிழ்நாட்டுல இருந்து ஈரோட்ல இருந்து வந்திருந்தாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருந்தாங்க, மதுரையில இருந்து பாண்டிச்செல்வி வந்திருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு 6 people தான் அங்க போயிருந்தோம் தமிழ்நாட்டுல இருந்து போனது. அப்போ போயிருந்த அங்க போறக்கிட்டப்ப ஒரு இடையில எனக்கு வந்து ஃபேமிலியில வந்து நான் வேலைய விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு, வேலையை விட்டுற சொல்லி. அப்போ நான் இங்க இந்த மாதிரி ஒரு இதுல நான் வந்து கமிட் ஆயிட்டேன். நான் பாண்டிச்சேரி போகணும். அங்க போயிட்டு வந்தா உடனே ஃபர்ஸ்ட் சேர்மன் பேசும்போதே சொல்லிதான் பேசுறாங்க, நீங்க இங்க ட்ரைனிங் போனீங்க, ஒர்க் ஷாப் அட்டன் பண்றீங்கன்னா மறுபடியும் ஒரு 2 years ஆகுது இங்க ஒர்க் பண்ணணும். ஏன்னா நீங்க என்ன கத்திட்டு வரீங்களோ அதை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுக்காக தான் நாங்க உங்களை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் கரெக்டு தான். அது வந்து என் மனசுல ரொம்ப ஆணித்தரமா இருந்துச்சு. சரி, அந்த சமயத்துல வேலையும் விட முடியாது. அப்படி வேலையை விடுறேன்னா நான் பாண்டிச்சேரி போறது போக முடியாது. என்ன இது பண்றதுன்னு ஒரு ரொம்ப ஒரு குழப்பமான சூழ்நிலை. அப்ப வந்து என் மனசுல ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது, கண்டிப்பா நம்ம பாண்டிச்சேரி போறோம், அன்னையை பாக்குறோம், ஒர்க் ஷாப் அட்டன் பண்றோம் அப்படிங்கறது தான் இருந்தது. குழந்தைங்களுக்கு ஏதாவது புதுசா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருந்தது. அப்ப சரி, அந்த இது ஒரு கிளியர் ஆயிடுச்சு. அப்புறம் நாள் நெருங்கி நெருங்க ஒரு 2-3 days முன்னாடி, நான் கிளம்புறதுக்கு 3 days முன்னாடி திடீர்னு எனக்கு அம்மா இல்லை. நான் ஒரு 18 years இருக்கும் பொழுதே அம்மா இருந்துட்டாங்க.
அதுக்கப்புறம் அம்மாவோட தங்கச்சி சித்தி தான் அம்மா ஸ்தானத்துல நிறைய எங்களுக்கு எல்லாமே பண்ணாங்க. அப்ப அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து துபாயில இருந்தாங்க, அவங்களுக்கு திடீர்னு உடம்பு முடியல, கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க. இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து நம்ம இந்தியால வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகணும், அட்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்ப அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க, வீட்டுல தாத்தா இருக்காங்க அம்மாவோட அப்பா, அவங்களோட பொண்ணு ஒண்ணு ஸ்கூல் போயிட்டு இருக்கு, இன்னொரு பொண்ணு ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டாவது பொண்ணையும் தாத்தாவையும் கேர் பண்ணிக்கிற சூழ்நிலையில நான் இருந்தேன். இப்ப அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், என்ன பண்றது, இப்ப நான் இங்க பாண்டிச்சேரி கிளம்பணும் 2 டேஸ்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில, அப்ப வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தவங்க வந்து நான் பாத்துக்கிறேன், நீங்க ஏன் இது பண்றீங்க, குழப்பமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ நான் மதர் பாண்டிச்சேரி போறதா முடிவு பண்ணி கிளம்பிட்டோம். அங்க போறப்ப என்னோட ஃப்ரெண்டு, என்னோட கூட வரவங்க ஃப்ரெண்டு சுதா சொன்னாங்க, நம்ம வந்து இங்கிருந்து லாங் டிராவல் பண்ண வேணாம், ஸோ ஒன் டே பிஃபோரா கிளம்பி கள்ளக்குறிச்சியில வந்து மாமியார் வீடு இருக்கு, அங்க போய் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில சீக்கிரமா நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்க இருந்து நாமக்கல்ல இருந்து டைரக்டா கள்ளக்குறிச்சிக்கு பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அன்னைக்கு நாங்க கிளம்பி ஒரு 1 hour 1.5 hours வெயிட் பண்றோம் பஸ் ஸ்டாண்ட்ல, பஸ் அன்னைக்கு வரல. அப்புறமா டிப்போல கேட்டா அன்னைக்கு பஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ராசிபுரம் பஸ் பிடிச்சி நாங்க போய் சேர்றதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. இந்த விஷயத்த நான் ஏன் ஷேர் பண்ணிக்கிறேன்னா, ஒவ்வொரு இதுவும் வந்து நமக்கு வந்து மதர் வந்து நம்மளுடைய நிலைப்பாட்டை உறுதித்தன்மையை அதிகப்படுத்துறாங்க. அந்த அந்த ஒரு சூழ்நிலை நம்ம கொஞ்சம் கூட பின்வாங்க கூடாது, மனம் தளரக்கூடாதுங்கிறத அந்த உறுதித்தன்மையை கொடுக்கறதுக்காக தான் மதர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களோன்னு மறுபடியும் எனக்கு பின்னாடிதான் அது புரிய வந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல கூட என்ன நம்ம போகணும்னு நினைச்சதுல இருந்து இப்படி ஒவ்வொரு இஷ்யூவா நடக்குதே அப்படின்னு யோசிச்சேன். அது வந்து கண்டிப்பாக நான் உண்மை மதர் வந்து நமக்கு மன உறுதியை கொடுக்குறாங்கன்னு தான் நான் நம்புறேன். அப்புறம் நாங்க பாண்டிச்சேரி போனோம், அங்க கெஸ்ட் ஹவுஸ் நெக்ஸ்ட் டே அவங்க இன்லா வீட்டுல ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே காலையில எழுந்து பாண்டிச்சேரி மதியம் ஒரு 3 o'clock எல்லாம் போயிட்டோம். சிவகுமார் சார் தான் கைட் பண்ணாரு, ரூமுக்கு நாங்க போனோம். அப்போ அங்க ரூமுக்கு போயிட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து மதுரையில இருந்து பாண்டிச்செல்வின்னு வந்திருந்தாங்க, அவங்க மதுரா காலேஜ்ல லெக்சரரா இருந்தாங்க. அப்போ அவங்க வந்திருந்தாங்க, அவங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நாங்க 3 பேரும் ஈவினிங் மதரை ப்ரே பண்ணிட்டு வரலான்னு ஈவினிங் அங்க போயிட்டு மதர் ப்ரே பண்றப்ப அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் சமாதிக்குள் ஆசிரமத்துக்குள்ள என்டர் ஆகுறேன். அங்க போய் தலையை வச்சிருந்தோம், அப்படி ஒரு வைப்ரேஷன், என்ன சொல்றது, ஒரு அம்மா மடியில அன்னை மடியில தலை வச்சதும் அம்மா மடியில தலை வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங், தலை யாரோ வருடி கொடுக்கற மாதிரி ஒரு அப்படி ஒரு உணர்வு, கண்கள் அப்படியே நீர் வழியுது. அந்த ஒரு செகண்ட், அந்த ஒரு மொமெண்ட் வந்து லைஃப்ல நான் என்னால மறக்கவே முடியாது. அப்போ நான் மதர்கிட்ட வச்ச ஃபர்ஸ்ட் பேரு சித்தப்பாவுக்கு குணமாகணும். நான் அங்க சித்திக்கிட்ட சொல்லிட்டு வந்து நம்ம அப்போ பாண்டிச்சேரி போறேன், அன்னை கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன், எல்லாம் நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுதான் வந்தேன். அங்க என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரேயரு அவங்களுக்காக தான் நான் மதர் கிட்ட வச்சேன். அது மதர் கண்டிப்பா அதை செவி கொடுத்து நல்லபடியா ஒரு 2 இயர்ஸ் டயாலிசிஸ்க்கு அப்புறம் கிட்னி கிடைச்சது, அதை டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி அவர் நல்லாவே இருக்காரு, ஆரோக்கியமா இருக்காரு. தேங்க்யூ மதர், ரியலாவே அது ஒரு சச் வண்டர்ஃபுல் மூமெண்ட் தான் நான் அங்க மதர் கிட்ட மதரை மீட் பண்ணது எல்லாமே சொல்லணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே வந்து கிளாஸ். நான் பீச் ஆஃபீஸ் பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும், சிவகுமார் சாரோட கோஆர்டினேஷன்ங்கிறது ரொம்ப ரியலி வண்டர்ஃபுல், வெரி தேங்க்யூ சார். அதே மாதிரி அவர் மட்டும் இல்ல, அங்க இருந்தவங்க எல்லாருமே, யோகா செஷன் ஆகட்டும், மைத்ரி மேமோட செஷன் ஆகட்டும், சங்கர்ஜியோட ஸ்டோரி டெல்லிங் ஆகட்டும், அவரோட பெயிண்டிங் கிளாஸ் ஆகட்டும், எல்லாமே அற்புதம். அதே மாதிரி ரிச்சர்ட் சாருன்னு ஒருத்தர், அவர் வந்து மார்னிங் வாக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுத்தார், எங்களை மார்னிங் வாக் கூட்டிட்டு போனார் பாருங்க, ஒரு அற்புதமான அனுபவம் கிடைச்சது. அப்போ அந்த மரத்தை அவரு தடவி பார்த்து அதோட ஃபீலிங் மாதிரி என்ன சொன்னாங்க, இந்த மரத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க, இந்த மரம் என்ன நமக்கு உணர்த்துது அப்படிங்கிறது முதல்ல இந்த எல்லாரும் அவ்வளோ இதா. அப்பவே அவருக்கு 2009ல எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. நான் பாண்டிச்சேரி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து 2009ல தான்
பாண்டிச்சேரி போறேன். அன்னை தரிசனமும் எனக்கு அப்பதான் 2009 கிடைச்சது. அப்போ வந்து அவரோட இது அப்படியே அனுபவிச்சு சொன்னாரு. அப்பவே அவருக்கு 80 இயர்ஸ் இருக்கும். அந்த வயசுலயும் அவர் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா எங்களை அப்படியே மார்னிங் அந்த இன்னமும் வந்து மார்னிங் வாக்க நான் ஃபீல் பண்றேன்னா எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். சச் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் அது. ரியலாவே தேங்க்ஸ் டு மிஸ்டர் சிவகுமார் சார். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மைத்திலி மேம், சங்கர்ஜி, சான்ஸ்கிரிட் கிளாஸ் எடுத்த சார், எல்லாருமே ரொம்ப அற்புதமான கிளாஸ் இருந்துச்சு. அந்த பீச் ஆஃபீஸோட லொகேஷனும் அவ்வளோ காமா இருக்கும், ரொம்ப அமைதியா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு டீ சர்வ் பண்ணும்போது கூட ஒரு 1 மினிட் ப்ரேயர் மெடிடேஷன் முடிச்சுட்டு தான் டீ சர்வ் பண்ணுவாங்க. இடையில இடையில அந்த மெடிடேஷன் சாங் போட்டு ஒரு நல்ல ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது மதர் தான். மதர் இல்லைன்னா நம்ம எல்லாம் அந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்குமான்னு தெரியல. ரியலி தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நம்ம சொல்லணும்னா அதுக்கு போயிட்டு வந்தப்ப லாஸ்ட் டே ஒர்க் ஷாப் எல்லாம் முடிஞ்சது. அடுத்த கடைசி நாள் வந்து எங்களை ஆரோவில் கூட்டு போறதுக்கு வண்டி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆரோவில் போயிட்டு வந்தோம். அங்க ஆசிரம எல்லா பிளேஸ்க்கும், ஆசிரமத்தோட எல்லா பிளேஸ்க்கும், ஹேண்ட்மேடு திங்ஸ் இருக்கிற இடம் எல்லா இதுக்குமே எங்களை கூட்டிட்டு போனாங்க. எல்லாத்தையுமே விசிட் பண்ண வச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. போயிட்டு வந்து லாஸ்ட் நாள் எல்லாருக்குமே வந்து ஒரு மதர் பிளஸ்ஸிங்ஸ் பேக்கெட்டோட ஒரு டாஃபியும் ஹேண்ட்மேட் டாஃபியும் சார் சிவகுமார் சார் கொடுத்தாரு. அப்போ நானும் போய் எனக்கும் வேணும் மதர் பிளஸ்ஸிங் ஃபோட்டோ வேணும்னு கேட்டேன் நான். அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நீங்க இதை வந்து என்ன பண்ணுவீங்க, படையல் போட்டு சூடெல்லாம் ஏற்றி காட்டக்கூடாது மதருக்கு அப்படின்னாரு. அப்போ எனக்கு ஏன்னா அந்த அளவுக்கு தான் மதரோட புரிதல் இருந்துச்சு நான் சாமி அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க பாண்டிசெல்வி தான் அப்போ வந்து சரி வாங்கிட்டு வந்துட்டோம். அவங்க பாண்டிசெல்வி தான் மேலும் மேலும் மதரோட புரிதலை வந்து அதிகப்படுத்தினவங்க பாண்டிசெல்வி தான். மதரை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க எனக்கு. அவங்க மூலமா தான் எனக்கு இவ்வளோ ஒரு ஈடுபாடு ஒரு அனுபவம் கிடைச்சதுன்னு கூட சொல்லலாம். ரியலி தேங்க்ஸ் டு மேம். என்னோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான பர்சன்ல, நான் நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய பர்சன்ல அவங்களும் ஒருத்தவங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். வரும்பொழுது நானும் ஒரு அன்னை அரவிந்தர் ஃபோட்டோ ஒன்று முழு உருவத்தோடு நான் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வச்சு என்னோட கபோர்டில் வச்சு நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வெளியில் வச்சா அப்பா மற்றவங்கெல்லாம் அவங்களுக்குலாம் யாருக்குமே என்னை சுற்றி இருக்கிறவங்க யாருக்குமே மதுரை பற்றி தெரியாது. ஸோ அப்போ யார் என்னன்னு கேட்டாலும் எனக்கு விளக்கம் சொல்றதுக்கும் அந்த அவ்வளோவா தெரியல. ஸோ நான் அதனால கபோலியே வச்சு நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். சரி மதர் வீட்டில் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நான் வீட்லேயே வச்சுட்டு நான் ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஹாஸ்டல் போயிட்டோம். கொஞ்ச நாள் கழிஞ்சு மதரோட ஐஸ் மட்டும் எங்கிட்ட இருந்து, ஐஸ் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு அது மட்டும் எங்கிட்ட இருந்தது. நான் அப்போ நினைச்சேன் மதர் ஃபோட்டோ இன்னொன்று வாங்கிட்டு வந்திருக்கலாம், அங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சப்போ த வெரி நெக்ஸ்ட் டே அவங்க பாண்டிசெல்வி மேம் கிட்ட இருந்து எனக்கு கால் வருது. அவங்க உங்க ஸ்கூல் அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. பார்த்தா எதுக்குன்னு தெரியல, சரி நானும் கொடுக்குறேன் நானு. இப்போ ஒரு 1 வீக் கழிச்சு பார்த்தா மதரும் அரவிந்தரும் இருக்கிற ஒரு ஃபோட்டோ, எனக்கு வந்து என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு சுதா அவங்களுக்கும் ஒரு ஃபோட்டோ, ஆளுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பி வச்சிருந்தாங்க ஸ்கூல் அட்ரஸ்க்கு. ரியலி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. எப்படி நம்ம நினைச்ச உடனே மதர் இப்படி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அவங்க மூலமா அப்படின்ட்டு. அப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த போட்டோ இன்னமும் நான் என் கூட வச்சிருக்கேன். நானு இன்னமும் வீட்டுல வச்சு ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். நாங்க அதுக்கப்புறம் நிறைய போட்டோ கூட வாங்கினோம், ஆனாலும் இன்னமும் அந்த போட்டோ என் கூடவே இருக்கு. அது வந்து ரியலி ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் அது. எப்படி எனக்கு ரொம்ப நம்ம மனசுல நினைச்சது உடனே நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இப்படியே வருஷம் போச்சு. அடுத்து 2012 வந்து எனக்கு மேரேஜ் ஆச்சு. அப்போ நான் பாண்டிச்சேரி போயிட்டு வந்தப்பயே நினைச்சு நான் நம்ம வருஷம் ஒரு வாட்டி இப்படி போகணும், மதரை தரிசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு. ஏன்னா பாண்டிச்சேரி போயிட்டு வந்தா ஒரு திருமணமான பெண்கள் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் எனக்கு. பாண்டிச்சேரி வந்து ஒரு என்னோட மதர் பிளேஸ் மாதிரி அப்படி இருக்கும், போயிட்டு வரணும்னு நினைப்பேன். அப்போ நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு வந்த அடுத்த வருஷமே டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஒரு
ட்ரிப்பு மாதிரி போயிட்டு வரலாம் பாண்டிச்சேரி அப்படின்னு சொன்னாங்க. அப்ப போயிட்டு வந்தா அப்ப நான் என்னோட சித்தியையும் அவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களையும் நான் கூட கூட்டிட்டு போயிருந்தேன். அந்த ட்ரிப்பு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2012 மேரேஜ். மேரேஜ் ஆகுறப்ப நம்ம மதரை அங்க பார்க்க போகணும்னு நினைக்கிறோம். ஆனா வந்து நம்ம ஹஸ்பண்ட் வந்து இதுக்கு என்ன சொல்லுவாரு தெரியல. அவருக்கும் மதரை பத்தின புரிதல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். மதரை பத்தி தெரிஞ்சவங்களா இருந்தவங்களா நல்லா இருந்திருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். அப்ப வந்து மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பாண்டிச்சேரி போயிட்டு வரலாம்னு நான் கேக்குறேன். நானு பாண்டிச்சேரியா அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அவர் வந்து அவரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது பாண்டிச்சேரி போயிருக்காரு. அந்த அரபித்துவ ஸ்கூல் நடத்துற ஐ ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்காரு. ஆசிரமத்துக்கு போயிருக்காரு. அப்ப வந்து ஆசிரமத்துக்கு போனப்ப அவர் வந்து அந்த சமாதியில தலை வச்சப்ப அவருக்கு எனக்கு என்ன ஃபீலிங் ஏற்பட்டுச்சோ அதே ஒரு ஃபீலிங், அவ்வளோ ஒரு உணர்வு பூர்வமா இருந்ததுன்னு சொன்னாரு. அவ்வளோ இதா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்ப உடனே சரி போகலாம் அப்படின்னு நாங்க டிசைட் பண்ணோம். அப்ப வந்து நான் பாண்டிச்சேரி மேம்க்கு போன் பண்றேன். நான் நாங்க பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி போலான்னு இருக்கோம், எங்க எது இந்த மந்த்ல ஏதாவது விசேஷம் வருதா அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க அது மேரேஜ் ஆனது பிப்ரவரி மந்த் தான், பிப்ரவரி 29th வந்து கோல்டன் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க, அன்னைக்கு நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அன்னைக்கு கோல்டன் டே செலிப்ரேஷன்ல நாங்களும் கலந்துகிட்டோம், போயிட்டு வந்தோம். பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் கோல்டன் டே அந்த பிரசாத பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சு, வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் 2013 மதரோட பிளஸ்ஸிங்கால மதரே எனக்கு ஒரு பொண்ணா பிறந்த மாதிரி ஒரு ஃபீலிங், எனக்கு ஒரு பெண் குழந்தை. அதை வந்து அது பேர் கவிஞ்யா. பிறந்தப்ப பார்த்தா அந்த கண்கள்ல இருந்த அதே மதர் கண்களை பார்க்கும்போது எனக்கு அந்த குழந்தைய கண்கள் பார்க்கும்போது மதர கண்கள்ல இருந்த அந்த கிரேஸ் தான் தெரிஞ்சுது. அன்னை தான் நமக்கு வந்திருக்காங்கன்னு எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்புறம் நான் பேர் அதோட நேம் வந்து கவிஞா தான், ஆனாலும் மீரா கவிஞான்னு கூப்பிடுறதுல அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் மீரா கவிஞான்னு தான் நாங்க மீரா தான் அப்படின்னு சொல்லி அன்னை தான் இப்போ எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. வந்து அதுக்கப்புறம் நாங்க ஒரு 1 இயர் போக முடியல பாண்டிச்சேரி. 2016 அந்த மாதிரி போறோம் நாங்க, மறுபடியும் கோல்டன் டேக்கு தான் போறோம். அப்ப வந்து என்னோட பிரதரையும் தம்பியையும் சித்தி பொண்ணு சிஸ்டரையும் கூட்டிட்டு போறேன் நானு. அங்க பாட்டிஸ் அங்க இது கோல்டன் டேல செலிப்ரேஷன்ல கலந்துட்டு அன்னைக்கு காலையில சமாதி மெடிடேஷன் ஆசிரம மெடிடேஷன் இருந்துச்சு. மெடிடேஷன் முடிச்சுட்டு ஸ்டெப்ஸ்ல எல்லாம் நிறைய பயங்கர கஷ்டம் இருந்தது. கீழே இறங்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ நினைச்சேன் நானு, நம்ம 2009 இங்க வந்தோம், அப்ப அந்த பேட்ச்மேட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிடைப்பாங்களா, பார்க்க முடியுமா, வந்திருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டே இறங்குறேன். என்னோட ரூம்மேட்ல இருந்தவங்க இன்னொருத்தவங்க மதுமிதான்னு சொல்லிட்டு ராஞ்சியில இருந்து வந்திருந்தாங்க. அவங்க அதிகமா எங்களோட மிங்கிள் ஆக மாட்டாங்க, ஏன்னா அவங்களும் மதரோட டிவோட்டி தான். ஈவன் 4:30 எழுந்து சமாதி டெக்கரேஷனுக்கெல்லாம் அவங்க போவாங்க. நானும் பாண்டிச்செல்வி ஜெயசுதா மூணு பேரும் எப்போ ஒன்னாதான் போயிட்டு வந்துட்டு இருப்போம். அப்ப அவங்கள பார்த்து ஆனா பேச முடியல. எனக்கு கொஞ்சம் முன்னாடி போனாங்க, ரொம்ப ரஷ்யா இருந்தனால அவங்க கிட்ட என்னால பேச முடியல. அதுக்கப்புறம் டைனிங் ஹால் போற வழியில பாண்டிச்செல்வி பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். நம்ம மனசுல நினைச்சு உடனே மதம் நிறைவேற்றிட்டாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்துட்டு அந்த அதே இதோட மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம நினைச்சோம் அப்படியே மதர் இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அன்னைக்கு முடிச்சுட்டு அவங்கள தம்பியையும் சிஸ்டரையும் அனுப்பி வச்சுட்டு நாங்க மேங்களூர்ல அப்ப ஸ்டே பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டே வந்து ஆரோவில் போலாம், ஆரோவில் பத்தி ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை புக் பண்ணணும் இல்லையா, முதல் நாள் ஃபர்ஸ்ட் டே போய் புக் பண்ணிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து நானும் போனதில்லை அவரும் போனதில்லை, பட் போகணும்னு ஆசை ரெண்டு பேருக்குமே. பாப்பா இருக்கனால யாரோ ஒருத்தர் பாப்பா வச்சுக்கணும், ஸோ நான் அவர் போகட்டும்னு அனுப்பி வச்சேன். அவர் போயிட்டு வந்த சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது ரொம்ப என்ன சொல்றது, என் லைஃப்லயே வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் உணர்ந்ததே இல்லை அப்படின்னு சொன்னாரு. உள்ள என்டர் ஆகி போய் உட்கார்ந்ததும் கண்ணுல அப்படியே தாரதாரியா கண்ணீர் வழிஞ்சுதுன்னு சொன்னாங்க. அந்த ஒரு சாரி
அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஒரு இது வந்து இது வரைக்கும் நான் எவ்வளவோ இடங்களுக்கு போயிருக்கேன், இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபீல் பண்ணதில்ல அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப அங்கிருந்து வரும் பொழுது நாங்க மாத்ரு மந்திரோட போட்டோ எல்லாம் இருக்கக்கூடிய எட்டர்னிட்டி அந்த ஆல்பம் வாங்கிட்டு வந்து ஆரோவில பத்தின எல்லாம் ஆமா ஆரோவில் பத்தி எல்லாமே பார்ப்போம். எப்பெல்லாம் எங்களுக்கு மனசு அங்க போகணும்னு தோணுதோ அப்பெல்லாம் எடுத்து வச்சு அதை பார்த்துட்டு அந்த ஒரு வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுவோம். என் ஃபேமிலியோட எல்லாருமே பாப்பா எல்லாருமே உட்காந்து அது ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்வா இருக்கும் எங்களுக்கு. அடுத்து 2016 அப்புறம் 2017 வந்து மறுபடியும் இயர்லி ஒன்ஸ் நாங்க எப்படியும் போயிருவோம், போயிட்டு வந்தோம். அடுத்து 2018 வந்து நாங்க போகும் பொழுது நான் அப்ப வந்து ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம். ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் டே போயிட்டாங்க, நான் வந்து செகண்ட் டே போனு போய் அங்க ஸ்பாட்ல புக் பண்ணிட்டு அங்க ஆரோவில் போகும் பொழுது எனக்கு வந்து குஜராத்ல இருந்து ஒரு பானுமதின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க வேன்ல போகும்பொழுது ஜஸ்ட் பார்த்தோம், ஒரு ஸ்மைல், அவ்வளவுதான். அங்க இருந்து வரும்போதும் அப்படிதான் ஒரு ஸ்மைல் அதோட தான் போச்சு. அப்போ அங்க மறுபடியும் வந்ததுக்கு அப்புறம் நாங்க மதியம் டைனிங் ஹால் போறோம், அங்கேயும் அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களும் சிரிச்சாங்க, நானும் சிரிச்சேன். அன்னைக்கு ஈவினிங் பீச்சுக்கு போறோம், அங்கேயும் வந்து அவங்க இருக்காங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், ஒரு வார்த்தை கூட பேசுனது இல்லை அவங்க கூட, ஆனாலும் போற பக்கமெல்லாம் அவங்க இருக்காங்க. ஏதோ ரீசனா அப்படிங்கிற மாதிரி அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களே வந்து பேசினாங்க. பேசிட்டு அவங்க வந்து அவங்க ஒரு ஆன்டி மூலமா இங்க வந்திருக்கிறதாகவும் நான் வந்து இங்க சர்வீஸ் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அவங்க ஹிந்தி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு புரிஞ்சது, கொஞ்சம் புரியல எனக்கு அவங்க சொன்னது. அப்புறம் ஹஸ்பண்டுக்கு ஹிந்தி தெரியும், அவர் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, ஈவினிங் வந்து பிளே கிரவுண்ட் மெடிடேஷன் இருக்கு, அங்க போலாம் அப்படின்னாங்க. நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பிளே கிரவுண்ட் மெடிடேஷன் நல்லா போச்சு. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க அரவிந்தர் ரூம் இருக்கு, வாங்க போய் பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கையை பிடிச்சி கூட்டிட்டு போற மாதிரி, யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி கூட்டிட்டு போற மாதிரி எங்களை கூட்டிட்டு போய் ஒவ்வொரு இடமா நின்று அந்த அரவிந்தர் ரூம்ல மெடிடேஷன் பண்ணிட்டு நாங்க வந்தோம். அதுக்கப்புறம் அவங்கள கான்டாக்ட் பண்ணோம், நெக்ஸ்ட் டே ஊருக்கு கிளம்புறோம், அவங்கள பார்க்கணும், மீட் பண்ணோம். அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு ஃபோன் பண்ணா நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது, போகவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்கள கான்டாக்ட் பண்ணவே முடியல. ஆனால் வந்து இவ்வளோ நாளும் நான் ட்ரைனிங் 2009 வந்து ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணப்பவும் அவங்க பாண்டிச்செல்வி கூட்டிகிட்டு போனாங்க, சமாதி மெடிடேஷனுக்கும் ஆஸ்ரம் மெடிடேஷனுக்கும் பிளே கிரவுண்ட் மெடிடேஷனுக்கு எல்லாத்துக்குமே கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அட்டன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் பாண்டிச்சேரி போனப்பவும் பிளே கிரவுண்ட் மெடிடேஷன் அட்டன் பண்ணியிருக்கோம். ஆனாலும் அங்கே அரவிந்தர் வந்து ரூம் இருந்ததா எங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு வந்து அவங்க ஒவ்வொரு இடமா கூட்டிட்டு போய் ஒவ்வொன்றா சொல்லி நிறுத்தி இது பண்ண, ஏன்னா அவங்க அங்கே அடிக்கடி வருவாங்க போல, அவங்களுக்கு எல்லா இடம் தெரிஞ்சிருந்தது போல, அப்படி அங்க இருந்தவங்க கூட பழக்கமாயிருந்தாங்க அவங்களுக்கு. அப்படி எல்லா இடத்தையும் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ண முடியலன்னு எங்களுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இது மதர அனுப்பி வச்சாங்களா, மதரே வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு இது. அவ்வளோ ஒரு அந்த ரூம்க்கு உள்ள கொண்டு நுழைஞ்சது அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் எங்களுக்குள்ள. என்ன சொல்றதுன்னு அது ஒரு உணர்வு பூர்வமான ஒண்ணு, வார்த்தைகளால் விவரிக்கவே முடியல எங்களுக்கு, அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்துட்டோம், வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து எனக்கு செகண்ட் பேபி. அப்போ 2009 வந்து டிசம்பர்ல அவங்க பார்ன் ஆகுறாங்க. அப்போ 1 month வந்து நாங்க மெய்டு வச்சிருந்தோம். அப்ப வந்து அரவிந்தரோட பிளஸ்ஸிங்ஸ், மதர் அன்னை ஒருத்தர் அரவிந்தர் ஒருத்தரா இருக்கட்டும், பாயா இருந்தாலும் கேலா இருந்தாலும் நாங்க அது அரவிந்தர்னு தான் நினைச்சிட்டோம். அப்போ ஒரு மெய்டு டெலிவரிக்கு காலையில வரைக்குமே நான் தனியா எல்லா வேலைகளையும் செஞ்சேன்னா அது காரணம் மதரோட பிளஸ்ஸிங்ஸ் மட்டும்தான். ஒவ்வொரு செகண்டும் தேங்க்ஸ் மதர், நீங்க தான் எனக்கு எல்லா
ஆரோக்கியத்தையும் ஹெல்த்தையும் கொடுத்து கூடவே இருந்து பாத்துக்கணும்னு என்னோட ப்ரேயர் முழுசா இருக்கும் மதர் கிட்ட. அப்படிதான் என்னையும் பாத்துக்கிட்டாங்க. அந்த ஒரு தைரியத்தையும் ஒரு ஆரோக்கியத்தையும் மதர் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து ஒரு மெய்டு ஒன்று வச்சிருந்தேன், ஒரு 1 month குழந்தையும் என்னையும் டேக் கேர் பண்ணிட்டு குக் பண்றது அதுக்காக. அப்ப ஏன்னா வின்டர் சீசன், அவங்க இங்கிலாந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கும் குளிர் ஒத்துக்காது. இங்க பெங்களூர்ல பாப்பா ஸ்கூல் போயிட்டு இருந்தா அதனால ஊருக்கும் போக முடியாது. ஸோ மெய்டு வச்சிருந்தா ஒரு 1 month மட்டும்தான், ஏன்னா அவங்களோட ப்ரொஃபஷனே இதுதான் குழந்தைங்களை பாத்துக்கிறது. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் மந்த் வந்து அவங்க வேற ஒரு பக்கம் புக் ஆயிட்டாங்க. இந்த மந்த் மட்டும் அவங்களுக்கு ஃப்ரீ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு மூலமா தான், அதுவும் நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே எப்படி நம்ம கவனிக்க போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் ரீசெண்டா ஒரு 1 year பேக் டெலிவரி ஆயிருந்தது. அப்போ நீ வந்து இந்த ஆன்டி கூப்பிட்டுக்கோ நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வந்தாங்க, 1 month இன்னும் நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து என்ன நல்லா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீடு வர வரைக்கும் வீட்டுல வந்தும் நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கிளம்புறோன்னு சொன்னதும் 1 month முடிஞ்சிருச்சு, அவங்க ஊருக்கு போறேன்னு சொன்னதும் எனக்கு எனக்கு அவ்வளோ ஒரு அழுகை, என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து 7:30 7:15 ஆஃபீஸ் கிளம்பணும், பாப்பா வந்து 7:30. இங்க பெங்களூரா பயங்கர சில்லுன்னு இருக்கும், அதுவும் பிப்ரவரியெல்லாம் பயங்கர கோல்டா இருக்கும். அழுகினா அழுக என்ன பண்ணுவேன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அப்பா வந்தாங்க ஊர்ல இருந்து, கொஞ்சம் பாப்பாவை கேர் பண்ணிக்குவாங்க. இப்ப நானு சமாளிச்சு கொஞ்ச நாள் சமாளிச்சேன். அதுக்கப்புறம் அந்த பேண்டமிக் ஸ்டார்ட் ஆச்சு, அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆச்சு, பாப்பாவுக்கும் ஆன்லைன் கிளாஸ் ஆச்சு. ஒரு 1 year அப்படியே போயிடுச்சு, பாப்பாவும் வளர்ந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்றதுனே தெரியல. மதன் வந்து எனக்கு எந்த நேரத்துல என்ன உதவி வேணும் அதை பார்த்து பார்த்து செஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் நானு. அப்போ அதுக்கப்புறம் வந்து இந்த பேண்டமிக்ல வந்து நாங்க எங்கேயும் பாண்டிச்சேரி போக முடியல, என்னவோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்ப அவங்க பாண்டிச்செல்வி மேடம் கிட்ட இருந்து ஒரு இந்த சத்சங்கான ஒரு லிங்க் வந்துச்சு. அப்போ லிங்க் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். மதர் எப்பவும் நம்ம போகலினா கூட மதர் நம்மளை தேடி வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்புறம் அது லிங்க் அட்டன் பண்ண ஆரம்பிச்சு, அது மூலமா நிறைய அனுபவங்கள் நிறைய. நான் இங்க பேசுறதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, மத்தவங்கெல்லாம் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோட வயசுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க அவ்வளோ பண்ணியிருக்காங்க. நான் ஒரு தியான மையம் போனதில்லை, எதுவும் எனக்கு இந்த மாதிரி எதுவுமே தெரியாது. வீடு போட்டோ மதர் அவ்வளோதான். மதர்கிட்ட ப்ரேயர்ல இருப்பேன். அதே மாதிரி தியானம் அப்படின்னு உட்கார்ந்து பண்ணணுங்கிறத விட மதர் சொன்னாங்க இல்லையா, எந்த ஒரு செயலியும் வந்து நீங்க தியானமா நினைச்சு பண்ணுங்க, நம்ம ஆத்மார்த்தமா முழு ஈடுபாட்டோட ஃபுல் அட்டென்ஷனோட கான்சென்ட்ரேஷனோட பண்றதே தியானம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிதான் ஒவ்வொரு செயலியும் நான் செஞ்சிட்டு இருக்கேன். அப்போ இந்த இது வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க ஏதாவது தர்சன் டேனா அவங்க தியான மையத்துல ஃபிளார் சமாதி டெக்கரேஷன், போட்டோ டெக்கரேஷன், ஃபிளார் டெக்கரேஷன், அந்த பாண்டிச்சேரி தர்சன் டே செலிப்ரேஷன் அப்ப அது கூட எல்லாம் போட்டோ அனுப்புவாங்க. டெய்லியும் மதர் மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கும். அவங்க அனுப்பி வைப்பாங்க, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அவங்க மேடம்னு சொல்றத விட என்னோட சிஸ்டர்னு தான் சொல்லணும், அந்த அளவுக்கு அவங்க எனக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் இப்படி போயிட்டு இருந்துச்சு. நான் இந்த இதுதான் என்னோட கண்டினியூட்டி, மதரோட கண்டினியூட்டி இப்படி போயிட்டு இருக்கு. கடைசியில் நான் ஒன்னு சொல்லணும்னு விரும்புறேன். இதுக்கிடையில் நான் இவங்க ஆனந்த சத்சங்க மூலமா எனக்கு ஆனந்ததுரை மேடம் கிடைச்சாங்க, அவங்களோட நம்பர் கிடைச்சது. நான் வந்து என்னோட சித்தி பொண்ணு சிஸ்டருக்கும் என்னோட தம்பிக்கும் அலைன்ஸ் தேடிட்டு இருக்கிறோம், அதுக்காக தேடிட்டு இருந்தோம். அதுக்காக நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ரொம்ப நாளா தம்பிக்கு ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கோம், ஒன்னும் அமையலையேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஆனந்தி துரை மேடம்க்கு ஃபோன் பண்ணேன். நான் அவங்க இவ்வளோ பிஸிலையும் எவ்வளோ பெரிய இது இவங்க ஃபோன் அட்டன் பண்ணாங்க, நான் இந்த மாதிரி கேட்டேன். நான் மேடம் சித்தி பொண்ணுக்கும்
தம்பிக்கும் வரம் தேடிட்டு இருக்கோம், இன்னும் அமைவே இல்ல, ஒரு மனசுக்கு நிறைவா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நானு. அவங்க வந்து சாவித்திரில இருந்து சாவித்திரி புக் இருக்கான்னு கேட்டாங்க. இல்ல மேடம்னு சொன்னேன். அந்த புக் உங்க கைக்கு சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 days கழிச்சு உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி ஒரு லைன் அனுப்புனாங்க. இத வந்து நீங்க எழுத சொல்லுங்க டெய்லியும், இல்லையா சொல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அத நானு சொன்னேன். நான் அவங்ககிட்டயும் சொன்னேன். நானு செஞ்சிட்டு இருந்தாங்க. சித்தி பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இன்னும் தம்பிக்கு நாங்க பாத்துட்டு இருக்கோம். அந்த நேரத்துல அந்த பிரேயர் மதர்கிட்ட வச்சிருக்கேன், கண்டிப்பா நல்லது பண்ணி கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஆனந்தி துரை மேடமும் மேடமுக்கும் நன்றி. நான் அப்பயே சித்தி பொண்ணுக்கு மேரேஜ் ஆனப்பயே நன்றி சொல்லணும், போன் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன். சரி தம்பிக்கும் ரெடி ஆயிடுச்சுன்னா ரெண்டு பேருக்கும் ஒன்னா சொல்லிடலான்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த நேரத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் அவங்களுக்கும். அடுத்து நானு இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நானு மதர் வந்து எப்பவுமே நம்ம நம்ம இவ்வளோ கோடி பல கோடி மக்கள் இருக்கிற இந்த பூலோகத்துல அன்னை வந்து நம்ம நினைக்க முடியாது அன்னை கிட்ட போகணும்னு. அன்னை வந்து யார விரும்புறாங்களோ, யார் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள அன்னை வந்து வர வைப்பாங்க கண்டிப்பா. அதுதான் நான் நம்புறேன். அன்னை வந்து எல்லாத்த நம்ம இந்த யார் யாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளேஸ்ல இருக்கிறோம், ஆனாலும் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது அன்னை தான். மதர் வந்து நமக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னோட பார்வையே என்னோட இதே என்னோட ஆட்டிடியூடே மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு பூவை பார்த்தாலும் மரத்தை பார்த்தாலும் பூக்களை வந்து மனங்களை வச்சு நம்ம பூக்களை ரசிச்சேன் நான் முன்ன. இப்ப வந்து பூக்களை வந்து மலர்கள மனங்களோட குணங்களையும் வச்சு ரசிக்கிறேன். இந்த பூவோட குணம் ஒவ்வொரு பூவை பார்க்கும் போது மதர் இருக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க, இதோட குணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு இது இப்பெல்லாம் நான் ரசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி இயற்கைய ரொம்பவே ரசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். மக்களை வந்து யார் எப்படி இருந்தாலும் அவங்கள அவங்கள நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான். இதெல்லாம் வந்து மதர் எனக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஏற்பட்ட மாற்றங்கள். இதுக்கு முன்னாடி நான் மதர் என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி எனக்கு எப்பவுமே ஒரு மாதிரி ஒரு லோன்லியா இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க நீ யாருக்கிட்டயுமே எதையுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிற, எல்லாமே மனசுக்குள்ள போட்டுக்க, அதனாலதான் நீ இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பெல்லாம் எனக்கு மனசுக்குள்ள தோன்ற ஒரே எண்ணம் வந்து இவங்கெல்லாம் என்ன காடா, நம்ம பிரச்சனையை சொன்னா தீர்த்து வைப்பாங்களா அப்படின்னு தோணும். ஆனா இப்பெல்லாம் மதர்கிட்ட நான் பேசுறேன். என்னுடைய எல்லா நான் மனசுல எனக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நான் மதர்கிட்ட பேசுறேன், மதர் கூட பேசுறேன். அவங்க வந்து எந்த நேரத்துல எது சரி பண்ணணும்னு கரெக்டா செஞ்சு வைக்கிறாங்க, மனத்துக்கு நிறைவா இருக்கு. கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். நாம என்ன நினைக்கிறோம், நம்ம நினைக்கிறது நடக்கணும்னு நினைக்கிறத விட மதர் வந்து நமக்கு எது நல்லதோ எதை எப்ப கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கண்டிப்பா அந்த நேரத்துல சரியான நேரத்துல சரியான தருணத்துல நமக்கு வந்து சரியா கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலதான் இங்க இருக்கிற எல்லாத்தோட அன்பும் ஆதரவும் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி நம்ம இது பண்ணணும் அதை பண்ணணும் நிறைய நம்ம மனுஷங்க தானே அதை பண்ணணும்னு நினைப்போம். ஈவன் இன்னைக்கு மதருக்கு இந்த பூ வாங்கி டெக்கரேட் பண்ணலாம், அந்த பூ வாங்கி, அன்னைக்குன்னு மதர் எந்த பூ விரும்புறாங்களோ அந்த பூ தான் நம்ம கைக்கு கிடைக்கும். அடடா நாம இது வாங்கலாம்னு நினைச்சுமே அது முடியலையே அப்படின்னு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கூட சொல்லியிருக்காங்க, நான் கேட்டிருக்கேன் நானு. அதனால மதர் வந்து எது தேவையோ அதை கரெக்டா கேட்டு வாங்கிக்குவாங்க, நம்மளையும் நமக்கும் தேவையானதை கொடுப்பாங்க. அந்த வகையில் நம்ம எல்லாருமே நம்ம அன்னையோட குழந்தைகள், நம்ம மிகுந்த பாக்கியசாலிகள். ஏன்னா அன்னைகிட்ட நம்ம எல்லாம் இருக்கோம், அன்னைகிட்ட சரணடைஞ்சிட்டோம். இதுதான் நான் சொல்ல விரும்புறேன் நானு. இன்னொரு முறை எனக்கு வாய்ப்பளித்த திரு முருகப்பன் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அன்னை அரவிந்தர் பாதங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.